பிரபாஸோட அடிப்ரூஷ் மூவியில் கிரிட்டி சனான் தான் ஹீரோயினாக நினைக்கிறாங்க இன்றைக்கி இருந்து இவங்களோட ரெண்டு கேரக்டர் போஸ்டர்ஸ் வந்துருக்கு சீதாவா கிரிட்டி சனான் இதில் ப்ளே பண்ணுறாங்க ஏற்கனவே பிரபாஸோட லுக்கை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் விட்டுருந்தாங்க ஸோ அடுத்து சைஃப் அலிகான் ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர் போஸ்டர் தான் வரும் மூவி வர ஜூன் சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது இந்தியன் சினிமாலேயே இப்போ செகண்ட் ஹை பட்ஜெட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க மூவி தான் அடி டாலிவுட்ல சாய்தரம் தேஜ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி பிளாக் பில்ஸ்டர் கொடுத்த மூவி தான் விருபக்ஷா எயிட் டேஸோட உலக அளவில் அரௌண்ட் சிக்ஸ்டி குரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு படம் பிரதேஷ் தெலுங்கானால ஸ்ட்ராங்காக இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னன்னா இந்த படத்தோட தமிழ் வருஷனை வர மே அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களாம் ஸ்டுடியோ கிரீன் தான் இந்த படத்தை தமிழகத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் ரிலீஸ் டேட்லேயே விருபக்ஷா பேன் இந்தியாவை அஞ்சு மொழிகளில் ரிலீஸ் ஆகும் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் தமிழ் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ செப்ரேட்டாக மே அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டுடியோவரின் கையில் இப்போ இருக்க கங்குவா தங்களான் விருபக்ஷான்னு எல்லா பாடங்களுமே பாருங்களேன் பீரியட் ஜானர் மூவிஸ் தான் வச்சுருக்காங்க தமிழில் மட்டும் கிடையாது ஹிந்தி அண்ட் மலையாளம் வெர்ஷன்லேயே கூட விருப்பக்ஷா இனிமே தான் ரிலீஸ் ஆக போகுது பொன்னையின் செல்வன் பார்ட் டூவோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் தேர்ட்டி த்ரீ குரோர்ஸ்ன்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு ஸோ டோட்டல் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டே ஒன்க்கு பார்த்தா சிக்ஸ்டி குரோஸ் பிளஸ் ஏகே சிக்ஸ்டி டூவோட டைட்டில் போஸ்டர் நாளைக்கு இல்லை மே ஒன்னாம் தேதியான ஏகே பர்த்டே ஸ்பெஷலாக வரும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இதை பேன் இந்தியாவாக லைக்கா டீம் லான்ச் பண்ணுவாங்களாங்கிறது தான் கேள்விக்குரியே அஜித் கிட்ட இருந்து சினிமா எப்போ பேன் இந்தியா பாடத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கு பட் அஜித் வேர்ல்டு டூரை எதிர்பார்த்துட்ருக்கறாரு இவருடைய அடுத்த வேர்ல்டு டூரை ஒரு டாக்குமெண்ட் எடுக்க போகிறாங்களா அஜித்தோட ஏகே சிக்ஸ்டி டூ பேன் இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குன்றத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை